ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரியன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சொல்கிறேன். ஒரு அண்ணா சொன்னாங்க, ஹரி நீ மோட்டிவேஷன் வீடியோ நல்லா போடுற, ஒரு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரி, நம்ம மோட்டிவேஷன் வீடியோ இன்னுமே நல்லா கலெக்ட் பண்ணி விஷயத்தை, நார்மலான விஷயத்தை போடுவோம், மோட்டிவேஷன் வீடியோ நல்லா கலெக்ட் பண்ணி ஒருத்தவளாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோ அதுமாரி தான் இருக்க போகுது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஐயப்பன் அவர் வந்து 16 வயசில் வீட்டில் சண்டை போட்டு வெளில வந்துட்டார். 5 ரூபா காசு எடுத்துட்டு லோடு, அவங்க ஏரியாவுக்கு லோடு ஒரு ஆள் வந்திருக்கு. அந்த ஆளில் வந்து சென்னை வந்துட்டார். சென்னை வந்த வேகத்துக்கு அவன் பசிச்சு தான் அந்த 5 ரூபாவும் ரொட்டி மேரி பிஸ்கட் சாப்பிட்டாரு. கையில் 1 ரூபா கூட இல்லை. ஒவ்வொரு கடையாக 16 வயசில் ஏறி 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 இறங்குறாரு. எந்த கடையிலுமே வேலை கொடுக்கவே இல்லை. ஒரு ஹோட்டலில் போய் கேட்குறாரு, நான் வேலை செய்ய அதாவது இருக்கா அந்த இலையெல்லாம் எடுத்து போகிறேன்னு. அந்த ஓனர் வந்து பரவாயில்ல தம்பி, வந்து சேர் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. 17-18 வயசு ஓடிட்டு 2 வருஷம் அதே ஹோட்டலில் இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கஸ்டமர் கேட்குறாரு, நான் ஐயப்பன்ட்ட நீ என்ன தம்பி ஆக போகிறேன்னு. அதுக்கு ஐயப்பன் சொல்கிறாரு, எங்கள் ஓனர் எப்படி கால் மேலே கால் போட்டு இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்காரோ அதேமாதிரி நானும் ஆகணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறேன். உடனே அதை கேட்ட ஓனர் ஓடி வந்து, நீ அதேமாரி அந்த கஸ்டமர் போனதுக்கப்புறம் நீ அதேமாரி ஆக போறியாடா? ஆமாம் ஐயா, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கா அப்படின்னு ஐயப்பா சொல்கிறான். நீ அதேமாரிலாம் ஆக முடியவே முடியாதுன்னு அடி அடின்னு அடிச்சு இனிமேல் இங்கே வச்சுருந்தா உனக்கு துணிச்சல் எழுப்புன்னு சொல்லிட்டு கழுத்தை திருப்பி விட்டுறிஞ்சி கழுத்தை பிடிச்சி எல்லாம் தள்ளி விடுறாரு அந்த ஹோட்டலேருந்து. ஐயப்பனுக்கு 18 வயசு, கல் தண்ணி ஊற்றுது. வேலை பார்க்குறவங்க, ரோட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஐயப்பனை சுற்றி பார்க்குறாங்க. ஒரு மாதிரியான கஷ்டமான அவமானம் ஏற்பட்டுது அன்னைக்கு. வீட்டுக்கும் வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. இங்கே வந்து நம்ம 2 வருஷம் வேலை பார்த்து அந்த இடத்துல விசுவாசம் கூட இல்லாமல் துரத்தி விட்டாங்க. அலையிறாரு, திரியிறாரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்லேருந்து 10 கடை தாண்டி ஒரு தள்ளு வண்டி போகிறாரு, கையேந்தி பகவான். நைட்டில் மட்டும் ஆரம்பத்தில் என்னமோ 300 ரூபா தான் லாபம் கிடச்சிது, 300 ரூபா லாபம் கிடச்சிது. ஆனால் மாத கடைசியில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடச்சிது. யோசிக்கிறார், ஒரு தள்ளு வண்டிலே இந்த லாபம், நம்ம ஏன் 2 தள்ளு வண்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொதல் தள்ளு வண்டிலேருந்து இன்னொரு 10 கடை தாண்டி இன்னொரு தள்ளு வண்டி போகிறாரு. வேற ஒரு நம்பிக்கையான ஆளை பிடிச்சி அந்த கடை 2 தள்ளு வண்டி 4 தள்ளு வண்டி ஆகுது, 4 தள்ளு வண்டி 8 தள்ளு வண்டி ஆகுது. டெவலப்பாக ஏரியாவே வியந்து போகுது. 10 வருஷத்தில் ஒரு ஹோட்டலே கட்டலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோட்டல்லேருந்து வெளில வந்தார் பாருங்க, அவமானப்பட்டு அதுலேருந்து 3 கடை தாண்டி ஒரு ஹோட்டல் கட்டுறாரு. ஏரியாவே வியந்து போகிறாங்க, என்னடா 10 வருஷத்தில் இப்படி வந்துட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு பின்னாடி உள்ளது ஹார்ட் ஒர்க்கு. கட்டி முடிச்சிட்டாரு ஹோட்டலையே. பத்திரிக்கை நபர்லாம் கேட்குறாங்க, எப்படிங்க இவ்வளோ சீக்கிரமாக 10 வருஷத்துலேயே ஒரு ஏரியா டெவலப் பண்ணி இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டினீங்கன்னு. யார்? ஐயப்பா கேட்குறாங்க. பத்திரிக்கையாளர் எல்லா கதையுமே பத்திரிக்கையாளர்கிட்ட ஐயப்பா சொல்கிறாரு. பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் அவமானப்படுத்தினாங்களா ஒரு முதலாளி, அவங்கள நீங்கள் ஒன்றுமே செய்யலையான்னு. அதுக்கு ஐயப்பா சொல்கிறாரு, என்னோடய குருவே அவரு தாங்க. வாழ்க்கையில் எதிரியும் முக்கியம், குருவும் முக்கியம். எனக்கு ரெண்டுமே என் பழைய முதலாளி தான். அவர் மட்டும் அன்னைக்கு அடித்து என்ன எல்லாரும் பார்க்குற மாதிரி என்னை அவமானப்படுத்தலை, நான் இங்கே வந்து நிற்கல அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? ஐயப்பா. ஐயப்பா வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட. அப்துல் கலாம் ஐயா ஒரு லைன் சொல்லியிருக்காரு, நண்பா உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை ஒரு சுகமாக பார்க்க கற்றுக்கோ, சுமையாக பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா. இப்படி வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் சுமையாக பார்க்காத ஒரு சுகமாக பாரு, வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அதை தான் நிறைவேற்றிருக்காரு ஐயப்பா. ஸோ வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை சுகமாக பார்க்க கற்றுங்க அப்படின்னா. அதேமாரி தான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால், கஷ்டந்தானே அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒரு சுகமாக ரசித்தா வெற்றி நிச்சயம் நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.